சொந்தக்கார் இறந்துட்டாங்க. யாரு? சொந்தக்கார் இறந்திருக்காரு. சரி, அந்த அடப்பன் சொல்லிட்டு கோயிலுக்கு எல்லாம் போகக்கூடாதுங்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுப்பா. நீ உலகத்தை மறை, உனக்குள்ள பாரு, அவ்வளவுதான். எல்லாமே தெரியும். நீ இறந்தவரே வந்தாலும் வந்துருவா. நீ கூப்பிட்டா பொது சமூகத்தை நீ மறக்கிற வரைக்கும் உனக்குள்ள இருக்கிறவங்க பார்க்கவே முடியாது. சரி, நன்றி. அப்ப நீ உடனே ஒரு கேள்வி இரு, நான் முடிச்சுக்கிறேன். நீ என்ன இல்லைன்னா என்னைய முட்டா பையன் நினைச்சிருக்கிறோம். உனக்கு நான் கிளியரா விளக்கம் கொடுத்துறேன். அப்புறம் அவங்க அடப்புனு வச்சிருக்காங்க, நட்சத்திரம்னு ஒன்று வச்சிருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் சும்மா லூசுத்தனமா? அப்படிலாம் கிடையாது. சாஸ்திரம் என்பது உண்டு. விஷயம் தெரியாதவனுக்கு தான் சாஸ்திர சம்பிரதாயம். எதுக்கு? டக்குன்னு ஒரு உயிர் ஒண்ணு போயிருச்சுன்னா அவன் மைண்டு படபடப்பா இருக்கும், ஏறும் இறங்கும். அப்ப அந்த நேரத்துல வண்டி வாகனத்துல போனானா ஆக்சிடென்ட் ஆயிரும், அவன் உயிரும் போயிரும். அதனாலதான் அடப்புன்னு சொல்லி உட்கார வச்சுட்டா அவன் அந்த துக்கத்துல இருந்து கொஞ்சம் கம்மியாயிருவான். அதனால அவன் உயிரை பாதுகாக்கிறதுக்கு தான் அந்த வேலையை பண்ணாங்களே தவிர அதுக்கு இதுக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. எல்லாமே எதுக்காக? நான் சாஸ்திர சம்பாதிங்க, இந்த மனசை ஒடுக்கிறதுக்கு தான். மனசை வேக வேகமா ஏறிட்டு இருக்கிறத, படபடப்பா இருக்கிற மனசோட வேகத்தை குறைக்கிறதுக்கு தான். மற்றபடி வேற ஒண்ணுமே கிடையாது. இதுதான் மேட்டர். நான் என்ன சொல்றேன், பூரானாலும் கொலை பண்ணிட்டு கொள்ளையடிச்சிட்டு எல்லாத்தையும் கேவலமான தொழிலாம் பண்ணிட்டு அட்டுளியம் பண்ணிட்டு நான் செத்ததுக்கு அப்புறம் எனக்கு திதி கொடுத்தா என் பாவம்லாம் கழிஞ்சிருமா? நான் இதான் கேள்வி கேட்கிறேன். ஒரே கேள்வி தான், எப்படி கழியும்? அப்ப என்ன, திதி கொடுப்பது என்பது நம்மளுடைய மன திருப்திக்காக. முடிஞ்ச அளவுக்கு நான் காப்பாத்த ட்ரை பண்ண, காப்பாத்த முடியல. இதுக்கப்புறம் இந்த அளவுக்கு நான் சிறப்பா பண்ணணும். வருஷ வருஷம் உங்க திருப்திக்கு தான் பண்றீங்க, அவங்க திருப்திக்கு நான் பண்ணல. மைண்ட்ல வச்சுக்கீங்க. இவ்வளவு பெரிய விளக்கம் கொடுத்தா தான் நீங்க ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்கா நம்புறீங்க. என்ன பண்றது? ஸ்ட்ரெயிட்டாவே அதனாலதான் சொன்னா அது அவசியம் இல்லைன்னா மைண்ட்ல வச்சுக்கீங்க. நம்மளுடைய மனதிற்குதான் எல்லாமே. வெறும் ஐடியா மட்டும்தான் என்னோடது, மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்றது. அந்த ஐடியாவுக்கு உண்டான மெட்டீரியலைஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள், நன்கொடைகள் கொடுக்கக்கூடியது எல்லாமே நீங்க தான். நீங்க இல்லாம இது சாத்தியமே இல்லை. பல உயிர்கள் பசியாற போது அந்த வேலைகள் தினமும் போயிட்டு இருக்கு. எல்லார் சொல்வது போல ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்பது உங்களது வாழ்வில் அனைத்து செல்வங்களையும் அனைத்து புண்ணியங்களையும் தேடி தரக்கூடிய மாபெரும் ஆற்றல் மிக்கது. சிவானந்தர் சொல்லியிருக்கிறாரு, வள்ளலார் சொல்லியிருக்கிறாரு, அகத்தியர் சொல்லியிருக்கிறாரு, போகர் சொல்லியிருக்கிறாரு, எல்லா சித்தர்களும் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். ஸோ புண்ணியத்தை சம்பாதிங்க, உங்களோட வாழ்க்கை சுபிட்சமாக மாறும். ஒரு ரூபாயாக இருந்தாலும் அது நிச்சயமாக அதற்குண்டான புண்ணிய பலன் உங்களை வந்தே தீரும், உங்களை வந்து நிச்சயமாக அடையும் என்பதை சொல்லிக்கொண்டு, வீடியோக்கு கீழே டெஸ்கிரிப்ஷனில் எந்த அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்பணும், நன்கொடை அளிக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கோம். வாழ்க வளமுடன். குருவே சரணம்.